அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில முதலமைச்சர்களுடன் ஜனவரி 11 பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த வருகிறார். கொரோனா தடுப்பூசி பயன்பாடு தொடர்பாக இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் மாநில முதல்வர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டமானது வரும் திங்கட்கிழமை, அதாவது 11 நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பூசி விநியோகம் மற்றும் தொடர்பான செயல்பாடுகள் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை முதலாவதாக தற்பொழுது தடுப்பூசி தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டத்தை பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இதுவரை 8 முதல்வர்களுடனான ஆலோசனை நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தடுப்பூசியை வந்து எவ்வாறு செயல்படுத்துவது, விநியோகம் எவ்வாறு இருக்கும், மாநில அரசுகள் எவ்வாறு அதில் தடுப்பூசி செயல் தொடர்பான விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டத்தை தான் வரும் திங்கட்கிழமை பிரதமர் முன்னெடுக்க உள்ளார். இன்று தொடங்கி அடுத்த 13 தடுப்பூசிகள் அனைத்தும் அந்தந்த மாநிலங்களுக்கு சென்றடைய உள்ள நிலையில் அதன் பிறகு 47 மையங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்காக அது அனுப்பப்பட உள்ளது. இது தொடர்பான ஆலோசனையை தான் பிரதமர் தலைமையில் வரும் திங்கட்கிழமை அனைத்து மாநில முதல்வர்கள் வந்து முன்னெடுக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக விரைவில் அடுத்த வாரத்திலிருந்து இந்தியா முழுவதும் தடுப்பூசியினுடைய பயன்பாடு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசை பொறுத்த அளவில் மிக அதிகபட்சமாக சுகாதார ஊழியர்கள் உள்ள மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா பயன்பாட்டு நிதியாக 480 ரூபாயை வந்து இன்று ஒதுக்கி மத்திய அரசானது முடிவு செய்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் எந்தெந்த மாநிலங்களுக்கு அந்த 480 ரூபாய் சென்றடைகிறது என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரும் என நிதியமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களுடனான அந்த ஆலோசனைக் கூட்டமானது வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் தடுப்பூசியானது வரும் 13 முதல் பயன்பாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வழங்கியிருக்கிறது. பாலா, நன்றி. சுசித்ரா, உங்களது விரிவான விவரங்களுக்கு.